வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தென்றல் எக்ஸ்பிரஸ் நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தேட் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே நீங்கள் ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சவுத் ஆஃப்ரிக்கா டீம் தொடர்ந்து முதல் இடத்துல இருக்காங்க இப்போது இந்தியா சவுத் ஆஃப்ரிக்காவில் சுற்றுப்பயணம் பண்ணி மூணு போட்டிகள் உள்ள ஒரு நாள் தொடரில் இருக்காங்க பால் நகரில் பத்தொம்பதாம் தேதி நடந்த ஃபஸ்ட்டு மேட்ச்சில் முப்பத்தி ஒரு ரன்கள் வித்தியாசத்தில் சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயித்தாங்க ரெண்டாவது ஒரு நாள் போட்டி நேற்று மதியம் ரெண்டு மணிக்கு அதே பால் நகரில் நடந்துச்சு முடிவில் சவுத் ஆஃப்ரிக்கா டீம் நாற்பத்தெட்டு ஓவரில் மூணு விக்கெட்டுக்கு இரநூத்தி எண்பத்தெட்டு ரன்கள் குவித்து ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் மறுபடியும் ஜெயிச்சிருக்காங்க போன வாரம் முடிஞ்ச டெஸ்ட் மேட்சையும் சவுத் ஆப்ரிக்கா கைப்பற்றியிருக்காங்க விராட் கோலி தன்னோட கேப்டன் பதவியை ராஜினாமா பண்ணதும் ரோஹித் சர்மாவை புது கேப்டனாக நியமித்தாங்க அவரும் தசைப்பிடிப்பால் விலகுனதுனால லோகேஷ் ராகுல் தலைமையில் ஒருநாள் போட்டி நடந்துட்டுருக்கு இந்தியன் டீமில் கேப்டன் கேஎல் ராகுல் வைஸ் கேப்டன் பூம்ரா விக்கெட் கீப்பர் ரிஷப் பண்ட் விராட் கோலி ஷிகர் தவான் தீபக் சாகர் ஸ்ரேயஸ் ஐயர் வெங்கடேஷ் ஐயர் முகமது சிராஜ் இருக்காங்க சவுத் ஆப்ரிக்கா டீமில் கேப்டன் பவுமா வைஸ் கேப்டன் மகராஜ் விக்கெட் கீப்பர் குயின்டான் டேவிட் மில்லர் இருக்காங்க கடைசி ஒரு நாள் போட்டி கேப்டவுனில் ஞாயிற்றுக்கிழமை நடக்கப் போகுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க